கேரள விசைப்படகு மீனவர்கள் அத்துமீறி தமிழக எல்லைப் பகுதிகளில் மீன்பிடித்து வருவதை கண்டித்து தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் 2 கோடி ரூபாய்க்கும் மேல் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மணப்பாடு, காயல்பட்டினம், திருச்செந்தூர் ஆகிய பகுதி விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் கேரள மாநில மீனவர்கள் இரவு நேரங்களில் தமிழக எல்லைப் பகுதிகளில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடிப்பதால் தங்களது மீன்பிடி தொழில் பாதிக்கப்படுவதாக தமிழக மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கேரள மீனவர்கள் தமிழக பகுதியில் மீன்பிடிப்பதை தடுக்க வலியுறுத்தி தூத்துக்குடியில் 280க்கும் மேற்பட்ட விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இப்பிரச்சினையில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனா்.